அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர்களுடைய கடந்த கால பொறுப்புகள் எவ்வாறு அமையப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக இரண்டு அணிகளையும் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வேளையிலே எந்த அணியினருடைய பலம் அதிகமாக காணப்படுகின்றது மற்றும் இந்த எதிர்வரும் 2021 ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே யாருடைய ஆதிக்கம் அதிகளவாக செல்லப் போகின்றது என்பது தொடர்பாக எம்மால் அறியக்கூடியதாக காணப்படும். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற வேளையிலே இரண்டு அணிகளும் இதுவரை 29 போட்டிகளிலே ஒன்றுடன் ஒன்று மோதியிருக்கின்றார்கள். இந்த 29 போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியானது மொத்தமாக 19 போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருக்கின்றது. ஆர்சிபி அணியானது 10 போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருக்கின்றது. இதன் மூலமாக அறியக்கூடியதாக காணப்படுகின்றது இந்த ஐபிஎல் வரலாற்றிலே அதிகளவான ஆதிக்கம் கொண்ட அணியாக காணப்படுகின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஆதிக்கம் ஆர்சிபி அணியுடனும் காணப்பட்டிருக்கின்றது என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற வழியிலே இந்த போட்டிகளிலே 29 போட்டிகளிலே இந்தியாவில் மொத்தமாக 23 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த 23 போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியானது 16 போட்டிகளிலும் ஆர்சிபி அணியானது 7 போட்டிகளிலும் வெற்றியினை பெற்றிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்றே வெளிநாடுகளிலே நடைபெற்ற இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே இரண்டு அணிகளும் ஒன்றுடன் ஒன்று மொத்தமாக 6 போட்டிகளில் மோதியிருக்கின்றன. இந்த 6 போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியானது 3 போட்டிகளிலும் ஆர்சிபி அணியானது 3 போட்டிகளிலும் மோதியிருக்கின்றன. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற வழியிலே ஆர்சிபி அணியானது என்னை பொறுத்தவரையில் வெளிநாடுகளில் நடைபெற்ற ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே மிகவும் தரமான முறையில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் போட்டியிட்டு சிறந்த ஒரு பெறுபர்களை பெற்றிருக்கின்றார்கள் என கூறக்கூடியதாக காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற வழியிலே இரண்டு அணிகளுக்கும் சொந்தமாக இரண்டு மைதானங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலே ஆர்சிபி அணியினருக்கு சின்னஜாமி பெங்களூர் மைதானமும் அதேபோன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு பான்கடை மைதானங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த இரண்டு மைதானங்களிலுமே இவர்களுடைய பெறுபர்கள் எவ்வாறு காணப்படுகின்றன பார்க்கின்ற வழியிலே சின்னஜாமி ஸ்டேடியத்திலே இரண்டு அணிகளுக்கும் இடையிலே இதுவரை காலமும் மொத்தமாக 10 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த 10 போட்டிகளிலே ஆர்சிபி அணியானது வெறும் 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினை பெற்றிருக்கின்றது. மும்பை இந்தியன்ஸ் அணியானது மொத்தமாக 8 போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருக்கின்றது. இதன் மூலமாக பார்க்கின்ற வேளைகளிலே சின்னஜாமி ஸ்டேடியமானது ஆர்சிபி அணியினருக்கு என்னை பொறுத்தவரையில் பொருந்தாத ஒரு மைதானமாக காணப்படுகின்றது. இதைத்தான் நானும் கடந்த வருடமாக கூறிக்கொண்டு வருகின்றேன். அது மட்டுமன்று இம்முறை ஆர்சிபி அணியினருக்கு இந்த மைதானம் இல்லாமல் வேறு மைதானங்களை ஒதுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியினருடைய ஆதிக்கமானது அதிகளவு செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எந்த ஒரு அணியையும் பார்க்கின்ற வழியிலே அவர்களுடைய சொந்த மைதானமாகங்களிலே அதிகளவான வெற்றி பெறுபவர்களை கொண்டு அணியாக காணப்படும். ஆனால் பெங்களூர் மைதானத்திலே ஆர்சிபி அணியினருடைய பெறுபவர்களானது என்னை பொறுத்தவரையில் 30% அல்லது 30% குறைவாகவே காணப்படுகின்றது என கூறக்கூடியதாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான பான்கடை மைதானத்திலே இதுவரை காலமும் 9 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த 9 போட்டிகளிலே ஆர்சிபி அணியினர் 3 போட்டிகளிலும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 6 போட்டிகளிலும் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். சின்னஜாமி ஸ்டேடியத்தில் ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்திலே பான்கடை மைதானத்திலே என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியினருடைய பெறுபவர்கள் மிகச்சிறந்த முறையிலே காணப்படுகின்றன. இதனை அடுத்து பார்க்கின்றவர்களே இந்த வருடம் மும்பை மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான போட்டியானது சென்னை மற்றும் கொல்கட்டா மைதானத்திலே நடைபெற இருக்கின்றன. இதன் அடிப்படையில் இந்த இரண்டு மைதானங்களிலும் இதுவரை காலமும் இரண்டு அணிகளும் மோதுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன பார்க்கின்றவர்களே சென்னை மைதானத்திலே இரண்டு அணிகளும் இரண்டு தடவை ஒன்றுடன் ஒன்று மோதியிருக்கின்றன. அவ்வாறு மோதுகின்ற சந்தர்ப்பத்திலே இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். இதனை பொறுத்தவரையில் பார்க்கின்றவர்களே சென்னை மைதானமானது என்னை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளுக்கும் தற்பொழுது ஒரு சமமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகின்றன. எந்த ஒரு அணியினுடைய ஆதிக்கமும் இல்லை என்றே கூற வேண்டும். அதேபோன்று கொல்கட்டா மைதானத்தை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுக்கும் இதுவரை காலமும் எந்த விதமான போட்டிகளும் இடம்பெறவில்லை. இதனை அடுத்து பார்க்கின்றவர்களே இறுதியாக நடைபெற்ற ஐபிஎல் சுற்றுத்தொடரில் இரண்டு அணிகளும் இரண்டு தடவைகள் ஒன்றுடன் ஒன்று மோதியிருந்தன. அவ்வாறு மோதுகின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளும் ஒவ்வொரு வெற்றிகளினை பெற்றிருந்தனர். இதன் மூலமாக பார்க்கின்ற வழியிலே ஆர்சிபி அணியினருடைய சமகால பெறுபவர்களானது சற்று அதிகரித்து வருகின்றது. சிறப்பான முறையில் முன்னேற்றம் கண்டு வருகின்றார்கள் என கூறக்கூடியதாக காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்றவர்களே இரண்டு அணிகளும் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியினர் 5 வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 10 வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள். இரண்டாவதாக துடுப்படுத்தாடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினர் 5 வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 9 வெற்றிகளினை பெற்றிருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்க்கின்றவர்களே இந்த இரண்டு அணிகளும் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினருடைய அதிகபட்ச ஓட்டமாக 235 என்கின்ற மிகப்பெரிய ஒரு இலக்கினை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியினருடைய அதிகூடிய ஓட்டங்களானது 213 ஆகவே காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்றவர்களே அதிகுறைந்த ஓட்டங்களை பெற்ற
சந்தர்ப்பமாக ஆர்சிபி அணியினர் 108 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 115 என்கின்ற ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கின்றவர்களே, ஆர்சிபி அணியினருடைய பொறுப்புகள் சமகாலத்தில் சற்று முன்னேற்றம் அடைந்து வருகின்றன. அதுவும் கடந்த 2020 ஆண்டு ஐபிஎல் சுற்று போட்டிகளில் சற்று முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார்கள் எனவே கூற முடியும். இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்றவர்களே, இந்த இரண்டு அணிகளும் மோதுகின்ற சந்தர்ப்பத்திலே எந்தெந்த வீரர்களுடைய பொறுப்புகள் அதிகளவாக காணப்படுகின்றது என பார்க்கின்றவர்களே, அதிகளவான ஓட்டங்களை பெற்ற வீரராக விராட் கோலி அவர்கள் முதலாவது இடத்தில் காணப்படுகின்றார். அவர் மொத்தமாக 695 என்கின்ற ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இலக்கத்தில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரராக ஏபிடி பில்லியர்ஸ் காணப்படுகின்றார். 634 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அடுத்து மூன்றாம் இலக்க இடத்தினை பெற்றவராக கிரண் பொலாட் அவர்கள் காணப்படுகின்றார். அவர் 539 ஓட்டங்களை மொத்தமாக பெற்றிருக்கின்றார். அடுத்து ரோஹித் சர்மா அவர்கள் 478 ஓட்டங்களை பெற்று நான்காவது இடத்திலும், ஐந்தாவது இடத்தில் அம்பாத்தி ராயுடு அவர்கள் 434 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அம்பாத்தி ராயுடு அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பெற்றுக்கொண்ட ஓட்டங்களே இந்த ஓட்டங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் பார்க்கின்றவர்களே, விராட் கோலி மற்றும் ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் தற்பொழுதும் ஆர்சிபி அணியினருக்காக விளையாடி கொண்டிருப்பது அந்த ஆர்சிபி அணியினுடைய பலத்தினை மேலும் அதிகரிக்கின்றது. அதே போன்றுதான் பொலாட்டும் ரோஹித் அவர்களும் தற்பொழுதும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பது அந்த அணியினுடைய பலுவினை மேலும் வலு சேர்க்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த இரண்டு அணிகளும் மோதுகின்ற சந்தர்ப்பத்திலே அதிகூடியளவான விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராக முதலாம் இலக்க வீரராக முதலாம் இடத்தை பெற்றவராக ஹர்பஜன் சிங் காணப்படுகின்றார். அவர் மொத்தமாக 22 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்றவர்களே, இரண்டாம் இலக்க இடத்தினை யுஸ்வேந்திர சேகல் அவர்கள் 21 விக்கெட்டுகளை பிடித்திருக்கின்றார். மூன்றாம் இடத்தினை ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் 19 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த இடத்தினை பிடித்திருக்கின்றார். அடுத்து நான்காம் இடத்தினை லசித் மலிங் அவர்கள் மொத்தமாக 16 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த இடத்தினை பிடித்திருக்கின்றார். ஐந்தாம் இலக்கத்தினை வினய்குமார் அவர்கள் 12 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த இடத்தினை பிடித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் பார்க்கின்றவர்களே, இந்த அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர்கள் வரிசையிலும், அதே போன்று அதிகூடிய விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் வரிசையிலும் அவர்கள் தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்களாக காணப்படுகின்றார்கள். இதன் மூலமாக எம்மால் அறியக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது, மிகச்சிறந்த தரமான ஒரு போட்டிகளை எம்மால் இம்முறை அவதானிக்கக்கூடியதாக காணப்படும். மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஆதிக்கம் இம்முறை சீர்குலைவதற்குரிய வாய்ப்புகளும் ஆர்சிபி அணியினரால் காணப்படுகின்றது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. அந்த அடிப்படையில் முதலாவது போட்டியும் இம்முறை மும்பை மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலே காணப்படுகின்றன. அதுவும் சென்னை மைதானம், இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றொரு மைதானம். இதன் அடிப்படையில் பார்க்கின்றவர்களே, என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியினருக்குரிய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது எனவே கூறக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் என்னுடைய கருத்துக்கள் ஏதாவது மாற்றுக் கருத்துக்கள் காணப்படுமா? கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.